வணக்கம் நண்பர்களே, மெகா சங்கமத்துக்கான மூணாவது ப்ரோமோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் சிவகாமி அம்மா அவங்களோட மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம சந்தியா அவங்களோட ஃப்ரெண்டான அனிதா வீட்டுக்கு போயிருக்காங்க. சரவணன் சரவணோட அப்பா செந்தில் மூணு பேரும் காஞ்சிபுரம் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சந்தியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம சரவணன். செந்திலுக்கு ரொம்பவே லாங்காக இருந்து வரக்கூடிய துணிமணிகள்லாம் வரலங்க, அதனால் நான் அப்பா செந்தில் மூணு பேரும் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க சந்தியா கிட்ட. நம்மளையும் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க சந்தியா. ஆனால் சரவணன் மனசில் என்ன இருக்குன்னா, அர்ச்சனாவே வேணான்னு சொன்னாங்க, சந்தியாவை மட்டும் நாம் எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. சந்தியாவை ஒண்டியாக விட்டுட்டு போகிறதுக்கு சரவணனுக்கு மனசு வராமல் இருந்தாலும், சரவணோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகாமியும் சந்தியாவும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலே ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லவே சரவணனும் சரின்னு ஒத்துக்கினாங்க. சந்தியா கேட்ட, ஏங்க காஞ்சிபுரம் போயிட்டு என்ன வாங்கிட்டு வர்றதுன்னு நான் கேட்குறத விட, கண்டிப்பாக வந்து காஞ்சிபுரத்தில் பட்டு சேலை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நானே வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்கிறாங்க. சந்தியாவும் பார்க்கலாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் மனசுக்குள்ளே இருக்குது, கடைசி வரையில் நம்மளை ஒரு வார்த்தை கூட காஞ்சிபுரத்துக்கு கூப்பிடலையே அப்படின்ற வருத்தமும் சந்தியாவுக்கு இருக்குது. இதோட இந்த ப்ரோமோ முடியுதுங்க. இன்னும் அடுத்து வர ப்ரோமோஸ் ஆர் வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுமா, அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.